ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம டிராக் எஃபர்ட் பற்றி பார்க்க போகிறோம் கேஸ் ஆஃப் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷ்னரியாக ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும்போது அந்த ட்ரெயினை வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் தேவைப்படுது ஓகே ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் தேவைப்படுது ஓகே ஸோ அதுக்கான டெரிவேஷன்ஸ் அதை பற்றி தான் அந்த யூனிட்ல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மூணு டைப் ஆஃப் ஸ்பீட் இருக்குது ஓகே ஸோ அது என்ன பற்றி பார்த்துருவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து கிரஸ்ட் ஸ்பீடு ஓகே ஸோ அந்த கிரஸ்ட் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா த மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டன் பை தி ட்ரெயின் டியூரிங் தி ரன் இஸ் நோன் அஸ் தி கிரஸ்ட் ஸ்பீடு ஓகே ஸோ அப்போ ஒரு ரெண்டு ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க ஏ அண்ட் பி ஓகே ஸோ ஏங்கிற ஸ்டேஷன்லேருந்து பிங்கிற ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் அட்டைன் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீடு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இட் இஸ் தி மேக்ஸிமம் ஸ்பீடு அட்டன் பை தி ட்ரெயின் டியூரிங் தி ரன் நோன் தி கிரஸ்ட் ஸ்பீட் இது வந்து நம்ம ட்ரெபிசைடல் ஸ்பீட் டைம் கர்வ் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் வந்து எப்போ மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு பீரியடில் தான் அது எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணோம் ஓகே ஸோ நம்ம இதில் பார்த்து போலையா ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்பீடை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்பீடு ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் ஸோ ட்ரெபிசைடல் ஸ்பீட் டைம் கர்வ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆக்சிலரேஷன் பீரியடு ஃப்ரீ ரன்னிங் பீரியட் அப்புறம் ரிட்டார்டேஷன் பீரியட் ஸோ இந்த ஆக்சிலரேஷன் இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இருக்கையா ஸோ இந்த பீரியட் ஓகேயா ஸோ இந்த ஹாரிசன்டல் லைன் இருக்கலையா இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் தான் ட்ரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ரீச் பண்ணும் ஓகேயா ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா கிரஸ்ட் ஸ்பீட் ஓகேயா ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டாப்ஸ் டிவைட் பை ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன் ஓகேயா இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டாப்ஸ்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க ஏ ஸோ டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கோங்க ஓகேயா ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஷன் கிடைப்பட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் எஸ் இன் கிலோமீட்டர்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் ஓகேயா ஸோ அது ஸோ அதே மாதிரி ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கிடக்கூடிய அந்த டைம் வந்து டீன்னு சொல்லியிருந்தோம் ஓகேயா ஸோ கேபிட்டல் டி அதோட யூனிட் வந்து செகண்ட்ஸில் சொல்லியிருந்தோம் ஓகேயா ஸோ செகண்ட்ஸ் ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும் ஓகேயா ஆவரேஜ் ஸ்பீடு ஸோ ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போ கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட் ஓகே ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கோம் ஸோ டிஸ்டன்ஸ் பிடிங்கி ஸ்டாப்ஸ் ஹவருங்கிறது வந்து என்ன அப்படின்னா டைமோட யூனிட் ஓகே ஸோ ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன் டிஸ்டன்ஸ் பிடிங்கி ஸ்டாப்ஸ் ஓகே ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிடிங்கி ஸ்டாப்ஸ் வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ எஸ் அதோட யூனிட் வந்து கிலோமீட்டர் டிவைட் பை ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன் வந்து டீன் சொல்லுவோம் ஸோ அது செகண்ட்ஸில் இருக்குது பட் இந்த ஸ்பீடை வந்து நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்கிறதுனால ஹவர்னு சொல்கிறதுனால இந்த செகண்டில் வந்து ஹவராக மாற்றணும் ஓகே ஸோ டீங்கிறது ஆக்சுவல் ரெப்ரஸன்டேஷன் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை ஹவராக மாற்றுறதுக்காக டி டிவைட் பை 3600 போட்டோம் செகண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹவராக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம் டி டிவைட் பை 3600 ஸோ இந்த 3600 மேலே போகும்போது 3600 எஸ் டிவைட் பை டி ஓகே ஸோ யூனிட் என்ன கிடைக்கும் இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகே ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே வந்து செகண்ட்ஸில் இருக்கும் ஸோ அதை அந்த ஹவராக மாற்றுறதுக்காக தான் டிவைட் பை 3600 போட்டுருவோம் ஓகே ஸோ தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ஷெடியூல்டு ஸ்பீடு ஓகே ஸோ ஷெடியூல் ஸ்பீடுங்கிறது என்ன இட்ஸ் தி ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டாப்ஸ் ஓகே ஸோ அப்போ எஸ் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டாப்ஸ்ங்கிறது எஸ் அண்ட் தி டோட்டல் டைம் டேக்கன் இன்க்ளூடிங் தி டைம் ஃபார் ஸ்டாப்ஸ் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது வந்து சென்டிங் அண்ட் ஸ்டேஷன் ஓகே ஸோ ஏன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து பி ஸோ ஆக்சுவல் டைம் ஏ டு பிக்கு போய் சேர்றதுக்கு வந்து ஆக்சுவல் டைம் வந்து டி செகண்ட்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கிடுது அது போக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓன் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஸோ ட்ரெயின் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மினிட்ஸ் இங்கே வந்து வெயிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இங்கே 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுது ஸோ இந்த ஓங்குற பாயிண்ட்டில் அதுக்கப்புறம் திரும்ப ஓங்குற பாயிண்ட்லேருந்து பீங்குற பாயிண்ட்டுக்கு போகுது ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சுவல் டைம் டி இருக்கு இல்லையா அது கூட இந்த ரெஸ்டிங் பீரியடில் இருந்து இந்த 2 மினிட்ஸே ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அதான் கொடுத்துருக்கு ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன் ப்ளஸ் ஸ்டாப் டைம் ஓகே ஸோ ஒரு ஸ்டாப்பில் எவ்வளோ நேரம் நினச்சோ அந்த டைமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷெட்யூல் ஸ்பீட் ஓகே ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிடிங் தி ஸ்டாப் டிவைட் பை ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன் ப்ளஸ் ஸ்டாப் டைம் ஸோ இதான் என்ன அப்படின்னா கிரஸ்ட் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்த்தது வந்து ஷெட்யூல் ஸ்பீட் ஸோ இப்போ ட்ராக்டிவ் எஃபர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ட்ராக்டிவ் எஃபர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஃபோர்ஸ் நெசசரி டு ப்ரொப்பல் தி ட்ரெயின் அட் தி வீல்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் கால்ட் இஸ் அ ட்ராக்டிவ் எஃபர்ட் அப்போ ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபர்ட் அப்படின்னா எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட்னு சொல்கிறோம் ஓகே
ஸோ அப்போ வந்து இட் இஸ் அட் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குமோ இட் இஸ் டேஞ்சென்ஷியல் டு தி டிரைவிங் வீல்ஸ். அப்போ அந்த வீல் பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ தான் அந்த வீல் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் போர்ஷனை வந்து நீங்கள் வீல்ஸாக அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் வீல்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், ஓகே, ஸோ இந்த டேஞ்சென்ஷியல்ங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த வீல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். ஓகே, ஸோ அதான் இங்கே ரொட்டேஷன் கொடுத்துருக்கு. அப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்டில் எப்படி இருக்கும், ஸோ இந்த பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த சர்க்குலர் பாத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதான் நம்ம டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா வீல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். ஓகே, வீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது ட்ரெயின் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ட்ராக்டிவ் எஃபர்ட்ல வந்து மூணு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படினா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ ட்ராக்டிவ் எஃபர்ட் நீடட் டு ப்ரொவைட் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ஆக்சலரேஷனுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதை வந்து எஃபின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன்னா என்ன, அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ட்ரெயின் வந்து இவ்வளோ நேரம் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ அதில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரெயினை புல் பண்ணி இழுக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது என்னது, ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஃபைனலில் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ட்ராக் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் தி கிரேடியன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடியன்ஸ்னு சொல்லும்போது ஒரு ஸ்லோப். ஓகே, ஸோ ட்ரெயின் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கிரவுண்ட் பொசிஷன், ஒரு ஸ்லோப், ஒரு மேடான பகுதி இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த, ஸோ இது என்ன ட்ராக் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் கிரேடியன்ஸ்னால் என்ன அப்படின்னா டு ஓவர் கம் தி, ஸோ எர்த்தோட கிராவிட்டி. ஓகே, ஸோ கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராக் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் தி கிரேடியன்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் வந்து இந்த ஸ்லோப்பில் எப்படி நிப்பாடி வச்சிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா கிராவிட்டினால அந்த ட்ரெயின் கீழே தான் வரப்பாக்கும். ஓகே, ஸோ பண்ணாமல் இப்போ என்ன பண்ணணும், மேலே போகணும். ஓகே, ஸோ இந்த டேரக்ஷனில் ட்ரெயின் மூவ் ஆகணும். ஓகே, ஸோ அப்வர்ட் டேரக்ஷனில். அப்போ என்ன பண்ணணும், இந்த கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி ட்ரெயின் மேலே போகிறதுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் ட்ராக்ட் எஃபர்ட் நீடட் டு ஓவர் கம் தி கிரேடியன்ட். அப்படின்னா நீடட் டு ஓவர் கம் தி கிராவிட்டி. ஓகே, ஸோ கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி மேலே போகணும். இந்த மாதிரி ஸ்லோப்பில் இருக்கும்போது ஆக்சுவலாக ட்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேட்லேருந்து கீழே தான் வரப்பாக்கும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. பட் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ட்ரெயின் வந்து மேலே அப்வர்ட் டேரக்ஷன் மூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த கிராவிட்டியோட ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதான் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ட்ராக்ட் எஃபர்ட் ஓவர் கம் தி கிரேடியன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு இதில் பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ளஸ் எஃப்ஜின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மைனஸ் எஃப்ஜி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வேணும். அப்போ இது வந்து ப்ளஸ் எஃப்ஜி. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து கீழேருந்து மேலே போச்சு. ஓகே, ஸோ அது வந்து அப்கிரேடியன்ட் சொல்லுவோம். அப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் எஃப்ஜி. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இதே இது ஒரு ட்ரெயின் நீங்கள் எடுத்துவோங்க, ஒரு மேலே ஒரு அப்வோர்டு பாத்திலேருந்து கீழே வருது. ஓகே, ஸோ அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நம்ம எந்த ஃபோர்ஸ் கொடுக்கலனாலும் இந்த எர்த்தோட கிராவிட்டினால அது ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே வரும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரெயின் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் எஃப்ஜி. ஸோ அப்போ ப்ளஸ் எஃப்ஜி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் என்ன அர்த்தம், கீழேருந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் எர்த்தோட கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி ஒரு லோவர் பொசிஷன்லேருந்து அப்பர் பொசிஷனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ளஸ் எஃப்டி அப்படின்னா மைனஸ் எஃப்டிங்கிறது அது வந்து ஒரு அப்பர் பாத். ஓகே, ஸோ ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப் ரீஜன்லேருந்து கீழே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலன்னா கூட அந்த ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டினால ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா மைனஸ் எஃப்டின்னு போடுறோம். அப்போ மைனஸ் எஃப்டின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரெயின் வந்து மேலே. ஓகே, ஸோ ஒரு அப்பர் பொசிஷன்லேருந்து லோவர் பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இதான் என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட். அப்போ டோட்டலாக மூணு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் டு கிரியேட் டு ப்ரொவைட் ஆக்சலரேஷன், அந்த ட்ரெயினுக்கு ஆக்சலரேஷன் அதாவது மூவ்மெண்ட் கொடுக்கூடியதுக்கு தேவையான ஃபோர்ஸ். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் டு ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் எஃப்ஆர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். மூணாவது ட்ராக்டிவ் எஃபர்ட் நீட் டு ஓவர் கம் தி கிரேடியன்ஸ். இதில் இருந்து ரெண்டு அப்படிக்கிறோம், ஒன்று அப்கிரேடியன்ட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டவுன் கிரேடியன்ட். ஸோ அப்கிரேடியன்ட் அதாவது ஒரு ஸ்லோப்பில் வந்து கீழேருந்து ட்ரெயின் மேல் நோக்கி போகும்போது
அந்த கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி அது வந்து என்ன போகணும் அப்படின்னா மேலே போகணும். ஓகே ஸோ அப்போ அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் எஃப்ஜின்னு சொல்கிறோம். அதே இது டவுன் கிரேடிங். டவுன் கிரேடிங் சொல்லும்போது ஒரு அப்போர்டு ஒரு அப்பர் போர்ஷன்லேருந்து ட்ரெயின் லோவர் போர்ஷனுக்கு வரும்போது நம்ம எந்த விதமான ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டினால அது மேலேருந்து கீழே வரும். ஓகே ஸோ அதனால் அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் எஃப்ஜின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே ஸோ அப்போ அப்கிரேடியன்ட் அப்படின்னா ப்ளஸ் எஃப்ஜி, டவுன் கிரேடியன்ட் அப்படின்னா மைனஸ் எஃப்ஜி. ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அட்ராக்டிவ் எஃபர்ட் ஃபார் ஆக்சலரேஷன். ஓகே ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எம் இஸ் தி டெட் ஆர் ஸ்டேஷனரி மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் இன் டன்ஸ். ஓகே ஸோ டெட் ஆர் ஸ்டேஷனரி மாஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்குது. ஓகே ஸோ எங்கேயும் மூவ் ஆகலை, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த ட்ரெயினோட மாசை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்னு சொல்கிறோம். ஓகே ஸோ டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரெயின் வந்து ரெஸ்டிங் பொசிஷன். ஓகே ஸோ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அந்த ட்ரெயினோட மாஸ். ஓகே ஸோ மாசை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே ஸோ அது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எம் டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம் டன்ஸ். ஸோ ஒரு டன் வந்து 1000 கிலோகிராம். ஓகே ஸோ அப்போ அந்த டன்ஸை வந்து கிலோகிராம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டூ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் 1000 m kg மாற்றிடுவோம். ஓகே இப்போ ஆக்சலரேஷனுங்கிறது நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஸோ அதோட யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட்னு பார்த்துருக்கோம். ஓகே ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட் இது வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 km ஈக்குவல் டு 1 km வந்து 1000 m. ஓகே 1 km ஈக்குவல் டு 1000 m. ஸோ அதே மாதிரி 1 hr ஈக்குவல் டு 3600 seconds. ஸோ ஆக்சுவலாக ஆல்ஃபா அதாவது அந்த ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்டில் இருக்கும். ஓகே ஸோ அதை நம்ம என்ன தான் மாற்றுறோம், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராக மாற்றுறோம். ஓகே ஸோ அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர் இது வந்து செகண்ட். ஓகே ஸோ அப்போ செகண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்டு 1/s மாற்றலாம். ஓகே ஸோ இது வந்து மேலே போகும்போது 1/s வரும். கிலோமீட்டர் வந்து மீட்டராக மாற்றுறோம், ஹவர் வந்து செகண்டாக மாற்றுறோம். ஓகே ஸோ கிலோமீட்டர் மீட்டராக மாற்றுறோம், ஹவர் வந்து செகண்டாக மாற்றுறோம். அது கூட இங்கே வந்து 1/s இருக்குது. ஓகே ஸோ ஆக்சுவலாக 180 m அதாவது மீட்டர். ஓகே ஸோ கிலோமீட்டர் வந்து மீட்டராக மாற்றிடுவோம், மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு செகண்ட் செகண்ட் ஸ்கொயர். ஓகே ஸோ அதனால தான் இந்த யூனிட் வந்துருக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே ஸோ அப்போ ஆக்சலரேஷனுங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட்னு சொல்லலாம், அப்படிலாம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தான் இங்கே காட்டினேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்டில் இருக்குது. இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்காக 1 km வந்து 1000 m. ஓகே ஸோ அதனால தான் அந்த கிலோமீட்டருக்கு பதிலாக 1000 m மாற்றிருக்கோம். இந்த ஹவர் 1 hr வந்து நம்ம யாருக்கே பார்த்தோம் 3600 seconds, அதனால தான் இந்த ஹவர் வந்து செகண்டாக மாற்றுறதுக்காக 3600 போட்டிருக்கோம். ஓகே ஸோ இப்போ வந்து வென் ட்ரெயின் இஸ் ஆக்சலரேட்டட் இன் லீனியர் டைரக்ஷன். லீனியர் டைரக்ஷன்னா ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்குனு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிக்சர் பார்த்து பார்த்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ மூவ் ஆகும்போது இட்ஸ் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஓகே ஸோ ட்ரெயினில் என்னென்ன ரொட்டேட்டிங் பார்ட்ஸ்லாம் இருக்கும், ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வீல் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா மோட்டரோட ஆர்மிச்சர் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே ஸோ அப்போ அதோட ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் தட் இஸ் என்ன அப்படின்னா வீல் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மோட்டரோட ஆர்மிச்சர் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆக்சலரேட் என்னென்ன ஆங்குலர் டைரக்ஷன். ஓகே ஸோ ஆங்குலர் டைரக்ஷனுங்கிறது ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஸோ வீல் அப்படி தானே மூவ் ஆகிட்டு இருக்கும், ஒரு சர்க்குலர் பாத்து நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா மோட்டரோட ஆரம்பிச்சரும் ஒரு சர்க்குலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம ஒமேகான்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்குலர் டைரக்ஷன். ஓகே ஸோ அப்போ ஒரு மோட்டரோட ஆரம்பிச்சரும் ட்ரெயினும் ஆங்குலர் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது ட்ரெயினோட வீலும் மோட்டரும் ஆங்குலர் டைரக்ஷன் ஒமேகாவில் ரொட்டேட் ஆகும்போது ட்ரெயின் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா லீனியர் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஸோ லீனியர் டைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் பாத் பார்த்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஸோ அப்போ therefore the accelerating mass of the train is greater than the dead mass. dead mass னா ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷனரி பொசிஷனில் அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அதோட வெயிட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதோட வெயிட் வந்து எம்னு வச்சுருக்கோம். பட் என்ன ஆகும் ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து மூவாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெயினோட வெயிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஜென்ரலி இது எஃபெக்டிவ் ஆர் ஆக்சலரேட்டிங் மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த ட்ரெயினோட வெயிட் எப்படி இருக்குமோ டெட் மாஸை விட 10% அதிகமாக இருக்கும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரெயினோட வெயிட் வந்து 80 tons வச்சுக்கோங்க. ஓகே ஸோ 80 tons சொல்கிறது வந்து ஸ்டேஷ்னரி, அது வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும்போது அந்த ட்ரெயினோட வெயிட் அந்த ட்ரெயினோட மாஸ் வந்து 80 tons. ஓகே ஸோ மாஸ்க்கு வெயிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ மாஸ் வந்து 80 tons.
ஸோ அதே இது அந்த ட்ரெயின் வந்து இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ மூவ் ஆகும்போது அந்த ட்ரெயினோட வெயிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 80 டன்ஸ்ல இருந்து 10% அப்படின்னா 88. ஓகே, ஸோ அப்போ அது ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது 80 டன்னு, மூவ் ஆகும்போது 88 டன்ஸ். ஓகே, ஸோ 10% வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் மாஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் மாஸ் அப்படின்னா ஆக்சலரேட்டிங் மாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரெயின் மூவ் ஆகும்போது அதுக்கு இருக்கக்கூடிய மாஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஆர் ஆக்சலரேட்டிங் மாஸ். ஸோ இது வந்து நம்ம எம்இன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எம்இ எஃபெக்டிவ் மாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட் மாஸ் வந்து எம் இருக்குது. ஸோ அப்போ மூவ் ஆகும்போது நான் யாருக்கும் என்ன சொன்னால் 10% இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 1.1 × m போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து மூவ் ஆகும்போது ட்ரெயினோட மாஸ் வந்து டெட் மாஸோட 1.1 அதாவது 10% இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எம் டன்ஸ்னு எடுத்துருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 1.1 × m டன்ஸ்னு வரும். ஓகே, ஸோ இது 1.1 × m டன்ஸ். ஓகே, ஸோ லெட் தி எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் ஈக்குவல் டு எம்இ. ஓகே, ஸோ அதை நாங்கள் எடுத்துருக்கோம், எம்இ டன்ஸில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம கிலோகிராம மாத்திரைக்காக என்ன பண்ணிப்போம், 1000 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். ஓகே, ஸோ இது வந்து டனில் இருக்குது, கிலோகிராம மாத்திரைக்காக 1000 மல்டிப்ளை பண்ணிப்போம், 1000 ME × kg. ஓகே, ஸோ 1000 ME kg. ஸோ இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டையும் ஆக்சலரேஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எஃப்ஏ. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆக்சலரேஷன், அதை நம்ம எஃப்ஏன்னு சொல்லியிருக்கோம், ஈக்குவல் டு மாஸ். ஓகே, ஸோ மாஸ்னு சொல்கிறது எஃபெக்டிவ் மாஸ்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எம்இ இன்டு ஆக்சலரேஷன் வந்து ஏ. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எம்இ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்னா 1000 × me kg. ஓகே, ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க, 1000 MEx இந்த ஆக்சலரேஷன் வந்து நம்ம ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோமா, ஸோ இது இங்கே யாருமே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா இன்டு 1000/3600 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதே நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா இன்டு 1000/3600. ஸோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ அப்போ 1000 × 1000/3600. ஓகே, ஸோ இது நம்ம போட்டோம் அப்படின்னா 277.8 × me × α நியூட்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கும், அது வந்து நம்ம எம்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ எம்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதே ட்ரெயின் மூவ் ஆகும்போது அதோட வெயிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எம் டன்ஸ்னு சொல்கிறோம், எஃபெக்டிவ் மாஸ் வந்து என்ன பண்ணுவோம், இந்த டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயினோட 10% இன்க்ரீஸாக இருக்கும். அதனால தான் என்ன போட்டிருக்கோம், 1.1 × m போட்டுருவோம் இங்கே டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இது போட்டிருக்கோம், எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் ஈக்குவல் டு எம்இ டன்னு. ஸோ அதை வந்து கிலோகிராம் மாத்திரைக்காக 1000 × m போட்டிருக்கோம். ஸோ அப்புறம் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நம்ம யாருக்குமே எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் தெரியும், அதே மாதிரி ஆக்சலரேஷனும் யாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் பர் செகண்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் ஃபார் ஆக்சலரேஷன். ஸோ ரெண்டாவது வந்து ட்ராக்டிவ் எஃபர்ட் டு ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நான் யாருமே என்ன சொன்னால் அப்படின்னா ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று ஃப்ரிக்ஷனு, இன்னொன்று என்ன அப்படின்னா விண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ விண்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரெயினோட மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக் பண்ணும், அப்போஸ் பண்ணும். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன அப்படின்னா அந்த ட்ராக்ல அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது இந்த ட்ராக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து புஷிங் ஃபோர்ஸு. ஸோ எந்த இடத்துல புஷ் பண்ணுறோமோ அங்கேருந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ மோஷனல் ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ட்ரெயினோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், அதான் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த மோஷனை ரெஸ்ட்ரிக் பண்ணுற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதான் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினோட மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி ட்ரெயின் என்ன பண்ணணும், நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, அந்த ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்தலாம் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்போ வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஷேப்பு, சைஸு, கண்டிஷன் ஆஃப் ட்ராக். ஓகே, ஸோ கண்டிஷன் ஆஃப் ட்ராக்கை பொறுத்திருக்கு, ட்ரெயினோட சைஸு, ட்ரெயினோட ஷேப். ஓகே, இதெல்லாம் பொறுத்து தான் ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் வந்து அந்த ட்ராக்ல கொண்டு போகணும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப்ஆர்னு டினோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எஃப்ஆர் ஈக்குவல் டு எம், எம்ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் இன் டன். ஓகே, ஸோ ஆருங்கிறது ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் இன் நியூட்டன்ஸ் பர் டன். ஓகே, ஸோ ஒரு டன்னுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ராக்டி எஃபர்ட் ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ m × r. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் டு ஓவர் கம் தி கிரேடியன்ட். ஓகே, ஸோ கிரேடியன்ட் நான் யாருக்குமே சொன்னேன், ஸோ டு ஓவர் கம் தி கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரெயினை வந்து ஸ்லோப்புக்கு மேலே கொண்டு போகணும். ஓகே, ஸோ அதான் என்ன அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் ரெக்கார்ட் டு ஓவர் கம் தி கிரேடியன்ட். இந்த ஃபோர்ஸை மட்டும் நம்ம பிளஸ் மைனஸ்னு ரெண்டாக பிரிப்போம்.
ஆக்சுவலாக கீழேருந்து மேலே போகும்போது இது வந்து ப்ளஸ் எஃப்ஜின்னு போடும். அதேமாதிரி ஒரு ட்ரெயின் வந்து அப்பர் பாயிண்ட்லேருந்து லோவர் பாயிண்ட்டுக்கு வரும்போது இது வந்து மைனஸ் எஃப்ஜின்னு போடும். ஓகே, ஸோ அதை நம்ம டவுன் கிரேடிங்னு சொல்லுவோம். ஸோ அதை எங்கே கொடுத்துருக்கு, கன்சிடர் அன் எலக்ட்ரிக் ட்ரெயின் இஸ் மூவிங் அப்வோர்டு. ஓகே, ஸோ அப்போ கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த ட்ரெயின் வந்து கீழேருந்து மேலே மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதை எங்கே கொடுத்துருக்கு, த டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் அலாங் தி ஸ்லோப் வில் டென்ட் டு பிரிங் இட் டவுன்வர்டு. இந்த ட்ரெயினோட வெயிட் என்ன பண்ணுவோம், கிராவிட்டினால் அந்த ட்ரெயினை கீழே கொண்டு வர தான் ட்ரை பண்ணும். பட் நம்ம என்ன பண்ணோம், மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, அதான் கொடுத்துருக்கு, டு ஓவர் கம் தி எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி. அப்போ கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஓகே, ஸோ அந்த ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ட்ராக்டிவ் எஃபர்ட் ரெக்கர்ட் ஓவர் கம் தி கிரேடியன்ட் ஆர் ரெக்கர்ட் ஓவர் கம் தி கிராவிட்டி ஆஃப் தி இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரெயின் இந்த ஸ்லோப்பில் எப்படி நிற்கினா, கிராவிட்டி என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெயினை கீழே இழுக்க ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம். ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணால் தான் ட்ரெயினை வந்து இந்த பொசிஷன்லேருந்து மேலே கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ கிராவிட்டி வந்து என்ன பண்ணும், அந்த ட்ரெயினை மேலேருந்து கீழே கொண்டு வர ட்ரை பண்ணும். அதான் எம்ஜி சைன் டீட்டா. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸு எம்ஜிங்கிறது மாஸ் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே, ஸோ அது என்ன மாஸ் அப்படின்னா, டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் எம்ஜின்னு சொல்லலாம், அப்படின்னா எம்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த கிராவிட்டி ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம். அது எப்படி இருக்கணுமா, இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி வருது அப்படின்னா, இது நம்ம ஃபோர்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே எழுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணால் ட்ரெயின் வந்து கீழேருந்து மேலே போகும். ஓகே, ஸோ அதான் பார்க்க போகிறோம், ட்ராக்டிவ் எஃபர்ட் ஓவர் கம் தி எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி. அது வந்து எஃப்ஜின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எஃப்ஜி ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா டன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, எம்ஜி சைன் டீட்டா இந்த இதான் என்ன அப்படின்னா, கிராவிட்டி இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எம்ஜி சைன் டீட்டா டன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து எம்ஜிங்கிறது வந்து டன்னில் இருக்குது. ஸோ நம்ம கிலோகிராமை மாத்திரக்காக ஒன் டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம், அதனால் 1000 மல்டிப்ளை பண்ணிப்போம், 1000 எம்ஜி சைன் டீட்டா. ஸோ இந்த டன் வந்து இப்போ கிலோகிராமாக மாறிச்சு, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஒன் டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம். ஸோ 1000 எம்ஜி சைன் டீட்டா. ஸோ இந்த கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நியூட்டன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நியூட்டன்கிறது இட்ஸ் எ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து ரெண்டு தான் சொல்லலாம், ஒன்று வந்து நியூட்டன்ஸ்னு சொல்லலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரெண்டுமே ஃபோர்ஸோட யூனிட் தான். ஓகே, ஆக்சுவலாக இங்கே கிலோகிராம் பெர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, ஸோ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குது, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூட்டன் சொல்லி போடுறோம். ஓகே, ஸோ ஒன் நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதனால தான் அந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஜிங்கிறது என்ன, இதில் வந்து ஜின்னு சொல்லியிருக்கலையா, ஸோ இந்த ஜிங்கிறது என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ எர்த்தோட கிராவிட்டி. ஸோ அது என்னது, 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியும். டீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் தி ஸ்லோப். ஓகே, ஸோ இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கிரவுண்ட் பொசிஷன், ஸ்லோப் வந்து இந்த மாதிரி ஒரு மேடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா டீட்டா. ஓகே, டீட்டா இஸ் தி ஆங்கிள் ஆஃப் தி ஸ்லோப்பு. ஸோ எம்ங்கிறது என்ன, எம்ங்கிறது வந்து டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின். ஓகே, ஆக்சுவலாக அது வந்து டன்னில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கிலோகிராமை மாற்றும் போது இன்ட்டு 1000 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 1000 எம், ஜிங்கிறது கிராவிட்டி, இது வந்து சைன் டீட்டா. ஓகே, ஸோ டீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் தி ஸ்லோப். ஓகே, ஸோ எஃப்ஜி ஈக்குவல் டு 1000 எம் இன்ட்டு கிராவிட்டிக்கு வேறு 9.81 அப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஸோ இன்ட்டு சைன் டீட்டா நியூட்டன். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ட்ரெயினை வந்து ஸ்லோப்லேருந்து கீழே இறங்கூடாமல் மேலே நோக்கி கொண்டு போகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் என்னது அப்படின்னா, இந்த எஃப்ஜி. ஓகே, ஸோ இன் ரயில்வே ப்ராக்டிஸ் தி கிரேடியன்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் இன் எவ்ரி 100 மீட்டர்ஸ் ஆஃப் ட்ராக் அண்ட் இஸ் டினோடட் பை ஜி பர்சன்டேஜ். ஓகே, ஸோ கிரேடியண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒரு தடவை கிரேடியன்ட் வந்து ஒன்று ரைஸ் ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்குது, அதாவது ட்ரெயின் கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்கிரேடின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது அந்த டைம் வந்து அப்கிரேடின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ளஸ் எஃப்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ளஸ் எஃப்ஜி. அதே இது ஒரு ஸ்லோப்லேருந்து கீழே வருது அப்படின்னா, இதை நம்ம டவுன் கிரேடின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் எஃப்ஜி. ஓகே, அது வந்து கிரேடியன்ட் வந்து பர்சன்டேஜில் சொல்கிறதுனால ஜி பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜி ரெப்ரசன்ட்ஸ் கிரேடியன்ட். ஓகே, ஸோ கிரேடியன்ட் என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம கிரேடியன்ட் ஜிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோப் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிசி. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எலிவேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லென்த் வந்து எலிவேஷன் சொல்லுவோம்.
அது போக இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும் ஓகே. ஸோ அதாவது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகணும் ஓகே. அப்போ ரேடியன்ட் ஈக்குவல் டு பிசி, பிசிங்கிறது எலிவேஷன், தி ஹைட் ஆஃப் திஸ் எலிவேஷன் டிவைடட் பை அந்த ஆக்சுவல் ரன் ஆஃப் தி ட்ரெயின் ஓகே. ஸோ இந்த ஸ்லோப்பில் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் ட்ரெயின் மூவ் ஆகுது அந்த லென்த் ஓகே. ஸோ அதான் ஏசி. அப்போ ஆக்சுவலாக இந்த ஹைட், இந்த எலிவேஷனோட ஹைட்டு டிவைடட் பை இந்த ஸ்லோப்பில் ட்ரெயின் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது ஓகே. ஸோ அந்த லென்த் அதான் என்ன அப்படின்னா கிரேடியன்ட். அப்போ இந்த டயக்ராம் படி கிரேடியன்ட் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏசி ஓகே. அதான் இங்கே போட்டிருக்காங்க கிரேடியன்ட் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏசி பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இன்டூ ஹண்ட்ரட்னு போட்டிருக்காங்க ஓகே. ஸோ இப்போ பிசி பை ஏசிங்கிறது தான் கிரேடியன்ட்டு பார்த்தோம் ஓகே. ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது ஓகே. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஓகே. ஸோ இது வந்து டீட்டா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து சைன் டீட்டா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், சைன் டீட்டா. ஸோ சைன்னு சொன்னாலே என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபோடினியூஸ் ஓகே. ஸோ இது வந்து ஆங்கிள், அப்போ இது வந்து அட்ஜசன்ட் ஓகே. ஸோ இந்த ஏபிங்கிறது வந்து அட்ஜசன்ட்டு, பிசி இந்த சைடு வந்து ஆப்போசிட்டு, இது வந்து என்ன அப்படின்னா ஹைபோடினியூஸ் அதாவது ஏசி. இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா ஹைபோடினியூஸ். சைன் டீட்டாவோட ஃபார்ம்ல என்ன, சைன் டீட்டாவோட ஃபார்ம்ல வந்து ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோடினியூஸ் ஓகே. இங்கே வந்து ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா பிசி, பிசி தான் ஆப்போசிட் சைடு. இது வந்து அட்ஜசன்ட், இது அட்ஜசன்ட்டு ஆப்போசிட்டு ஹைபோடினியூஸ் ஓகே. அப்போ சைன் டீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபோடினியூஸ், ஹைபோடினியூஸ்ங்கிறது வந்து ஏசி. அப்போ பிசி பை ஏசி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சைன் டீட்டான் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகே. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பிசி பை ஏசிக்கு பதிலாக இந்த வேல்யூக்கு பதிலாக சைன் டீட்டான்னு போட்டிருக்காங்க, ஹண்ட்ரட் இன்ட்டு சைன் டீட்டா ஓகே. ஸோ அதுலேருந்து சைன் டீட்டா கண்டுபிடிச்சோம்னா ஜி பை ஹண்ட்ரட் அதாவது கிரேடியன்ட் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைன் டீட்டன் இருந்துச்சு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் சைன் டீட்டன் இருந்துச்சு இல்லையா, இதுக்கு பேராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜி பை ஹண்ட்ரட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகே. ஸோ எஃப்ஜி ஈக்குவல் டு, ஸோ சிம்பிள் இதே ஈக்குவேஷன் தான், 1000 × m × 9.81 இந்த சைன் டீட்டாக்கு பதிலாக ஜி பை ஹண்ட்ரட் ஓகே. ஸோ ஜி பை ஹண்ட்ரட் ஓகே அவ்வளோதான். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போடுறோம், இது எதனாலும் உங்களுக்கு தெரியும் அப்கிரேடிங் ஓகே. ஸோ ட்ரெயின் வந்து கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவை, அதனால் இதில் வந்து ப்ளஸ்ன்னு போடுறோம். அதே இது ட்ரெயின் மேலே ஒரு பொசிஷன்லேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் மேலேருந்து கீழே வந்துடும் டியூ டு கிராவிட்டி ஓகே. ஸோ அதனால் இது என்ன போடுறோம் மைனஸ் எஃப்ஜியும் போடும் ஓகே. ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டிருக்கு இந்த இந்த ஃபோர்ஸுக்கு மட்டும் ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 98.1 m × g ஓகே. ஸோ இந்த எம்ஜி, ஸோ இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 98.1 m g நியூட்டன் கிடைக்கும். ஸோ அப்கிரேடியன்ட் அப்படின்னா ப்ளஸ் போடணும் ஓகே. ஸோ பாசிட்டிவ் சைன் இஸ் இஸ் ஃபார் அப்கிரேடியன்ட் அதாவது ட்ரெயின் வந்து கீழே இருந்து மேலே போகும்போது, அண்ட் நெகட்டிவ் சைன் இஸ் ஃபார் டவுன் கிரேடியன்ட் ஓகே. ஸோ டவுன் கிரேடியன்ட் வந்து நெகட்டிவ் சைன். ஸோ இப்போ டோட்டல் ட்ராக்டிவ் எஃபர்ட் என்ன பண்ணணும், எஃப்டிங்கிறதுக்கு ட்ராக்டிவ் எஃபர்ட் ஃபார் ஆக்சலரேஷன், ட்ராக்டிவ் எஃபர்ட் டு ஓவர்கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், அது போக ட்ராக்டிவ் எஃபர்ட்டு டு ஓவர்கம் தி கிராவிட்டி, இந்த மூணு எஃபர்ட்டையும் ஆட் பண்ணணும் ஓகே. அதான் இங்கே டோட்டல் ட்ராக்டிவ் எஃபர்ட்னு கொடுத்துருக்கு ஓகே. ஸோ எஃப்டி ஈக்குவல் டு இது என்ன, எஃப்ஏங்கிறது ஃபோர்ஸ் டு ஆக்சலரேட் தி ட்ரெயின் ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா ட்ராக்டிவ் எஃபர்ட் ஃபார் ஆக்சலரேஷன் எஃப்ஏ, அதான் எஃப்ஏன்னு போட்டிருக்கோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா எஃப்ஆர் ஓகே. ஸோ எஃப்ஆர்ங்கிறது ட்ராக்டிவ் எஃபர்ட் டு ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது ஃப்ரிக்ஷன் ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் அது எஃப்ஆர் ப்ளஸ், இது வந்து என்ன அப்படின்னா கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, இந்த ஆக்சலரேஷன் தேவையான ஃபோர்ஸ் வந்து ஸோ 277.8 × me α கிடைச்சிது ஓகே. ஸோ 277.8 m என்ன ஆக்சலரேட்டிங் அப்படின்னா எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் ஓகே. ஸோ அது என்ன வந்து அப்படின்னா ஆக்சுவல் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகே. ஸோ அதான் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் ஆர் ஆக்சலரேட்டிங் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ஆல்ஃபாங்கிறது ஆக்சலரேஷன், அதான் எழுதியிருக்கோம். ப்ளஸ் இந்த எஃப்ஆர்ங்கிறது ட்ராக் எஃபர்ட் ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது என்ன m × r, எம்ங்கிறது டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின், ஆறுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸ், யூனிட் வந்து நியூட்டன்ஸ் பர் டன். ஸோ அதான் போட்டிருக்காங்க m × r. அடுத்தது இந்த ஃபோர்ஸ் மட்டும் எப்படி வரும், ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும் ஓகே. ஸோ அப்கிரேடியண்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்னு போடணும், டவுன் கிரேடியண்டாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஓகே. யூனிட் வந்து நியூட்டன், ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் ஓகே. ஸோ இந்த ஜிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் தி கிரேடியண்ட்டு, எம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் ஓகே. ஸோ இந்த எம் இதில் மட்டும் தான் எம்இன்னு வரும், எம்இங்கிறது என்ன அப்படின்னா டெட் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து 10%
அதிகமாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஆசலரேட்டிங் அப்படின்னா எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ அடுத்தது பவர் ரெக்கார்ட் ஃபார் அ கிவன் ஸ்பீட். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ பவர் தேவைப்படுது, பவர் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டர் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ட்ராக்டிவ் எஃபர்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டோட்டல் ட்ராக்டிவ் எஃபர்ட் எஃப்டி. இந்த இது இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் மட்டும் தனியாக எழுதிக்கிறாங்க. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ஸ்பீடுக்கு ஃபார்முலா நம்ம அதிலே சொன்னோம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ ஸ்பீடுக்கு வந்து நம்ம என்ன யூனிட் சொல்லுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லுவோம். அப்படி தானே, எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அப்படின்னா 10 கிலோமீட்டர் பர் ஹவர், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸ்பீடு ஈக்குவல் டு கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ஸோ அப்போ இந்த கிலோமீட்டருங்கிறது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹவருங்கிறது வந்து டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் பதிலாக ஸ்பீடு. ஓகே, ஸோ இந்த ட்ராக்டி எஃபர்ட் வந்து டோட்டல் ட்ராக்டி எஃபர்ட், அதை நம்ம எஃப்டின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எஃப்டி இன்டு ஸ்பீடை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வின் சொல்லி தானே ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதான் கொடுத்துருக்கு எஃப்டி இன்டு வி. ஓகே, ஸோ வி இஸ் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ஸோ அதை மீட்டர் பேர் செகண்டாக மாற்றுறதுக்காக 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், அதனால அங்கே 1000 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1 ஹவர் ஈக்குவல் டு 3600 செகண்ட், 1000 / 3600 மீட்டர் பேர் செகண்ட். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் பவர் பி ஈக்குவல் டு இந்த ட்ராக்டி எஃபர்ட் எஃப்டி இன்டூ 1000/3600 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட், அப்படி இல்லைனா வாட்ஸ். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா பவர் ரெக்கார்டு. ஓகே, ஸோ அப்போ பவரோட ஃபார்முலா, பவர் பவருங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பீடுன்னு சொல்லலாம். இந்த ஃபோர்ஸ் பதிலாக நம்ம டோட்டல் ட்ராக்டிவ் எஃபர்ட் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, ஸோ டோட்டல் ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கோம் எஃப்டி. ஓகே, எஃப்டி இந்த ஸ்பீடு வந்து வீன் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஸ்பீடுங்கிறது ஸ்டாண்டர்ட் ரொட்டேஷன் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்காக 1000/3600 மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகே, ஸோ 1000/3600 மீட்டர் பர் செகண்டு. அப்போ பவர் ஈக்குவல் டு இந்த எஃப்டி அப்படியே போட்டிருக்கோம். இந்த வியை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருந்ததை மீட்டர் பர் செகண்டுக்காக மாற்றி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம் இந்த விக்கு பதிலாக. ஸோ ஃபைனலாக நியூட்டன் மீட்டர் பர் செகண்டு அப்படி இல்லைனா வாட்ஸ். ஓகே, ஸோ இதென் அப்படின்னா பவர் ரெக்கார்ட் ஃபார் அ கிவன் ஸ்பீட். ஓகே, ஸோ அப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோ லெக்சரில் வந்து 3 types ஆஃப் ஸ்பீடை பற்றி பார்த்தோம், க்ரெஸ்ட் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் ஷெட்யூல் ஸ்பீடு. ஸோ அதுபோக ட்ராக்டிவ் எஃபர்ட்டில் 3 types ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனரி ஒரு பொசிஷன்லேருந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ரெஸ்டிங் பொசிஷன் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் தேவையான ஃபோர்ஸ், அது வந்து எஃப்ஏன்னு சொல்கிறோம். ரெண்டாவது ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதாவது ட்ரெயினோட ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ட்ராக்டிவ் எஃபர்ட் நீடட் ஓவர் கம் தி ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் எஃப்ஆர்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராக்டிவ் எஃபர்ட் நீடட் ஓவர் கம் தி கிரேடியன்ட்னு சொல்கிறோம். ஸோ கீழேருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபோர்ஸ் தேவை, அதனால் அந்த ப்ளஸ் எஃப்ஜின்னு சொல்கிறோம். இதே இது டவுன் கிரேடியன்ட், மேலேருந்து கீழே வரும்போது எந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் வந்து மேலேருந்து கீழே வரும் டியூ டு கிராவிட்டி, அதனால் அதை மைனஸ் எஃப்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த கடைசியாக இந்த ஃபோர்ஸ் மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃப்ஜின்னு மாறும் கிரேடியண்ட்டை பொறுத்து. ஓகே, ஸோ அப்கிரேடியன்னா ப்ளஸ் எஃப்ஜி, டவுன் கிரேடியன்னா மைனஸ் எஃப்ஜி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ ஃபைனல் நம்ம பார்த்தது வந்து பவருக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ பவருங்கிறது ஃபோர்ஸ் இன்டர் டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைமை ஸ்பீடுன்னு வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும். ஸோ அதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கணும். ஸோ ஃபைனலாக ஃபோர்ஸோட பவரோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா வாட்ஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட்டில் உள்ள ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.